நான் தாங்க சிவகாமி. என் குழந்தைங்கள மூத்த பொண்ணு அர்ச்சனானா மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒத்தி தாங்க. ஏன்னா எனக்கு உடம்புக்கு முடியாம போனப்ப படிப்பை நிறுத்திட்டு குடும்ப சுமையை ஏத்துக்கிட்டவன். அதனாலேயே அவளுக்கு நல்லா படிச்சவனா பெரிய உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிளையா பார்த்தேன். தப்பாங்க அது, அத கனவு கற்பனைங்கிறாங்க என் வீட்டுல. ஆனா யதார்த்தத்துல அதை நடத்தி காட்டினேங்க. மாப்பிள்ள செல்வம் மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. என் சக்திக்கு மீறி செலவு பண்ணி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னோட யதார்த்தம் வெறும் கனவாதாங்க போச்சு. விகடன் டிவி யூடியூப் சேனல் மூலமா நவம்பர் 5ஆம் தேதியில இருந்து இரவு 8 மணிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும். எப்ப பார்த்தாலும் ஆடி அசைஞ்சு இறங்குறது. வா எதுக்கு சும்மா திட்டே இருக்க? ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு திட்டாம அப்படியே கொஞ்சுவாங்க. உன்ன தெரியாம நடந்து போச்சு, அதுக்காக எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பியா? இந்த மாதிரி பண்ண நான் உள்ளே வரமாட்டேன். எங்கேயாவது அப்படியே போயிடுறேன், விடு. மேடம்க்கு கோவம் வேற வருதா? வாய முடிட்டு உள்ள வா. தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. ஏய் போடி. மூணு வேளையும் சோறு ஆக்கறதே எனக்கு பொழப்பா போச்சு. இவங்க எங்கயாவது வேலைக்கு போனாதான் எனக்கு நிம்மதி. சே, பாட்டி நாங்க வந்துட்டோம். அட குட்டி பொண்ணு, அதுக்குள்ள ஊர்ல இருந்து வந்துட்ட? அம்மா தான் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன் திலகா, நாலு நாள் இருந்துட்டு வரேன்னு போனா ரெண்டு நாள்லயே வந்துட்ட? அட பிரியா குட்டி. ஏ பிரியா கண்ணு வா. என்ன புதுசா இப்பதான் அத்தை வீட்டுக்கு வர மாதிரி அங்கேயே நிக்கிற? வா உள்ள வா. வா கண்ணு. என்ன அத்தை வீட்டுக்குள்ள தயங்கி தயங்கி வர? ஏன் கண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். உன் அக்கா காரி என் கூடவே இருந்து என்னை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம என்ன நல்லா பாத்துக்கிறா. ஏன் திலகா வந்ததுல இருந்து உருன்னு இருக்க? ஓ, அம்மா வீட்டுக்கு போய் நாலு நாள் இருந்துட்டு வரேன்னு ரெண்டு நாள்லயே வந்துட்டோமேனா? உங்களை விட்டு அங்க இருக்க முடியல, அதனாலதான் உடனே வந்துட்டேன். யாரு? நீ தானே? உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. ஆமா, ரெண்டு பேருமே ஏன் உம்முன்னு இருக்கீங்க? எப்படியோ நல்ல வேலை நீயே வந்துட்ட. இல்லனா நான் உனக்கு போன் பண்ணி வர சொல்லான்னு இருந்தேன் திலகா. ஏன், என் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? என்னடி இவன் நேரங்காலம் தெரியாம நக்கல் பண்ணிட்டு இருக்கா? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நீ இல்லாத நேரத்துல அந்த கணேஷ் அண்ணன் வந்து வேண்டாத ஏழரை எல்லாம் பண்ணிட்டான். அப்படி என்ன பண்ணாரு? நம்ம குமார் கிட்ட காட்டுன்னு சொல்லி ஒரு போட்டோ கொண்டு வந்து கொடுத்தாரு இல்ல அன்னைக்கு. அந்த போட்டோவை குமார் கிட்ட காட்டினியா? ஏன் காட்டல, இப்பவே காட்டுன்னு சொன்னாரு. நானும் வேண்டா விருப்பாதான் அந்த போட்டோவை குமார் கிட்ட காமிச்சேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நீங்க என்ன சொன்னீங்க அத்த? என்னாச்சு, அந்த பொண்ணை குமார் எங்கயோ பாத்துருக்கானா? அதுக்கு உன் புருஷன் வேற சப்போர்ட். இப்ப ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதோ ஒரு நாடி ஜோசியர தான் பாக்க போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க அத்த? ஏத்த, உங்களுக்கு அந்த பொண்ணை குமாருக்கு கட்டி கொடுக்கறதுல சம்மதம் தானா? சம்யுக்தா, நீ மேல போ, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. சரி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. இப்ப சொல்லுங்க அத்த, நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன லேசு பட்டாளா? உடனே சரின்னு சொல்லிடுறதுக்கு ஏன் அண்ணன் பொண்ண லட்டு மாதிரி இருக்கும் போது வெளியில இருந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வர விட்டுருவேனா? எதுக்கு அவளை போட்டு இப்படி அடிக்கிற? ஒன்னதான் கேக்குறேன், எதுக்கு அவளை போட்டு இப்படி அடிக்கிற?
பிரியா, பிரியா, எதுக்கு அவன் இப்படி அடிக்கிறா? நீயாவது வாய் திறந்து சொல்ல, என்ன நடந்துச்சு? அவ எப்படி பேசுவா? அவதான் குடும்ப மானத்தையே முழுங்கிட்டு வந்து நிக்கிறாளே, இவளுக்கெல்லாம் பேசுறதுக்கு அருமது கிடையாது. ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, இந்த வெக்க கேட்டு நான் எப்படி என் வாயில சொல்லுவேன்? நான் தான் பெருசா எதுவும் படிக்கல, எவ்வளவு நாலு வார்த்தை படிச்சு குடும்பத்தை காப்பாத்துவான்னு பார்த்தா காலேஜுக்கு போய் எவனோ ஒருத்தன லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவனும் இவ ஒரு எழுச்ச வாயின்னு தெரிஞ்சு கூட்டிட்டு ஓடிட்டான். மூணு நாள் கண்ட கண்ட இடத்துல எல்லாம் சுத்திட்டு ஜாலியா இருந்துட்டு நடுத்தரல விட்டுட்டு போயிட்டான். இந்த அறிவு கெட்டவளும் இப்படி மோசம் போய் மோசம் போய் மோசம் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நிக்கிறான். இப்ப சொல்லுங்க, இவள அடிக்காம வேற என்ன பண்றது? அடிப்பாவி, நீ அப்பாவியா இருக்கன்னு பார்த்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? அத்தை ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இதுக்கு மேலே அவளை வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது. இதை இப்படியே மூடி மறைச்சிட்டு யாருக்கு அதுக்கும் தெரியாம நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னடி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறவளை எப்படி குமாருக்கு கட்டி வைக்க முடியும்? என்னத்த, மகன் பாசம் தடுக்குதோ? ஆமாண்டி, இன்னொருத்தங்கிட்ட ஏமாந்துட்டு வந்து நிக்கிறவளை எப்படி நான் என் மகனுக்கு கட்டி வைக்க முடியும்? என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஏ மகன் ஏ மகன் பேசிட்டே இருக்கீங்க? நீங்க என்ன அவன 10 மாசம் சுமந்து பெத்தீங்களா? ஏய், அமைதியாரு, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுற? ஆமா பின்ன, எவ்வளவு பெத்த பிள்ளைக்காக நீங்க எவ்வளவு தூரம் அக்கறை காட்டுவீங்க? சொந்த அண்ணன் மக வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இனிமே இவளை எங்க வீட்டுல வச்சுட்டு என்ன பண்றதா? நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் என்னத்த, இதை நான் மூடி மறைக்கணும்னு நினைச்சிருந்தா மூடி மறைச்சிருக்கலாம்ல. அப்படியே நேர்மையா வந்து உங்ககிட்ட சொல்றேன்ல, அதை பத்தி கூட யோசிக்காம ஏன் மகன் ஏன் மகன் சொல்லிட்டு இருக்கீங்க? குமார் என்ன, நீங்க பெத்த பிள்ளையா? மூத்த தாரத்தோட மகன் தானே? இந்த காலத்துல எத்தனை பேர் உங்களை மாதிரி மூத்த தாரத்து பிள்ளைய எடுத்து வளர்க்குறாங்க? இன்னைக்கு வரைக்கும் குமாருக்கு நீங்க ஏதாவது குறை வச்சிருப்பீங்களா? அவன் நீங்க சொல்ற பேச்சு தட்டுவானா? இருந்தாலும் இதுக்கு எப்படி அவனை சம்மதிக்க வைக்கிறது? அத்தை, நீங்க சொன்னா குமார் கண்டிப்பா கேட்பான். பிரியா நம்ம வீட்டு பொண்ணு, நீங்க இந்த கதையெல்லாம் போய் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க போறீங்க? கூப்பிட்டு தாலியை கட்டுறான்னு சொன்னா கட்டிட்டு போறான். ஏன் திலகா, நாளைக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா? தெரிஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட வந்து அழப்போறான். நீங்க ஒரு அதட்டு அதட்டுனா வாய முடிட்டு போறான், அவ்வளவுதான். நீ சொல்றது சரிதான், நான் சொன்னா கேட்டுக்க வந்தான். வெளியிலேருந்து ஒருத்தி வந்தானா நம்ம ராஜ்யம் பண்ண முடியாது, பிரியாவையும் இந்த நிலைமையில இப்படியே விட முடியாது. சரி விடு திலகா, நான் இதை பத்தி அவங்ககிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் அத்த. பிரியா கண்ணு, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. இத பாரு, உனக்கும் குமாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாத, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. திலகா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இவளுக்கு நடந்ததை நம்ம யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். சரி அத்தை. ஐயோ, என்ன திலகா விசேஷம்னு ஊருக்கு போனா ரெண்டே நாள்ல திரும்பி வந்துட்ட, இவ்வளவு வேற கூட்டிட்டு வந்திருக்க? என்ன தோர கேட்டா சொல்லி ஆகணுமோ? சரி சரி விடு, சொல்லனா பரவாயில்ல. ஆமா பிரியா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? இருமா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்க, சொல்லுமா. அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க, நானே சொல்லிடுறேன். அது இவ காலேஜ்ல ஒரு பையன் இவளை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவ வந்து இவளை ப்ரொபோஸ் பண்ணும்போது இவன் அவன் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்கா. அந்த பையன் என்னடானா, அவமானம் தாங்க முடியாம வீட்டுக்கு போய் விஷத்தை குடிச்சிருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? அதே நினைச்சு அழுதுட்டு இருந்தா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமே இங்கதான் இருக்க போறா. என்னடா பாக்குற? இல்லம்மா, இவ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. அவன் விஷம் குடிச்சிட்டான்னு இவ இங்க வந்திருக்கா? ஏதோ இடிக்குதே. எதுவும் இடிக்கல, வேண்டாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத, போய் வேலையை பாருப்போ.
போய் உன் வேலைய பாரு. அத்தை தான் போ சொல்றாங்கல, போய் டிரஸ் மாத்துங்க போங்க. இடிக்குது நொடிக்குது. நான் என்ன கேட்டேன்னு இப்படி விரட்டுறீங்க? போடா, எப்ப பாரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவள ரூம் கூட்டிட்டு போமா. இது பாரு, அழாத, நான் பாத்துக்கிறேன். போ. ஸ்வாதி, அப்பாக்கு ஃபோன் பண்ணி பாரு. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்னாச்சுனே தெரியல. லூசா நீ, நான் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்பா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அம்மா ஃபோன் நாட் ரீச்சபிள். நான் என்ன பண்றது? வேணா நீயே போய் பாரு. போ. அங்க என்ன நடந்துச்சுனே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இப்ப பயந்தா என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஒரு ராசிதான். நீ இருக்கிற வரைக்கும் எல்லாம் இப்படிதான் நடக்கும். நீயும் ஒழிஞ்சு போக மாட்ட, நாங்களும் நல்லா இருக்க மாட்டோம். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. எப்ப பாரு அக்காவை திட்டிட்டே இருக்க, எவ்வளவு ஃபீல் பண்றா பாரு. ஏய், நானே அப்பா கிட்ட இருந்து என்ன தகவலும் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா ரெண்டு பேரும் பேசாம போயிடுங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் கூட தெரியல, தெரிஞ்சா நாமளாவது போய் பார்க்கலாமே. எதுக்கு? குடும்பத்தோட அவங்க கிட்ட மடிபிச்சு கேக்குறதுக்கா? என்னாச்சுப்பா? அம்மா, அம்மா, என்னாச்சு? என்ன ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல. என்னங்க பசங்க கேக்குறாங்க, சொல்லட்டுமா? முதல்ல உள்ள வா. அம்மா, என்னாச்சு? அதான் உங்க அப்பா உள்ள வர சொல்றாருல, வாங்க. என்னப்பா உம்முன்னு இருக்கீங்க? அந்த வீட்டு பொம்பளைங்க மட்டும் பஜாரி இல்ல, எல்லாருமே அப்படிதான். என்ன பண்ணீங்க அவனை? ஏய், என்ன இது? அவன் இவன் பொம்பளை கிம்பளனு என்ன பழக்கம் அது? பெரியவங்களை எப்படி பேசுன்னு தெரியாதா உனக்கு? அம்மா, என்னாச்சுமா? உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? தெரியலையேப்பா, சொன்னா தானே தெரியும். கடைசியா நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க உங்க உங்க அத்தை, என் கூட பிறந்த தங்கச்சி. உமா, உமையாள். அவ கூட அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே, அவங்க எல்லாரும் அவளோட பசங்க. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தன் சத்தம் போட்டு போனான்னு கூட சொன்னியே, அவன் யார் தெரியுமா? பிரபா, உமாவோட கடைசி பையன் பிரபாகரன். அவங்க எல்லாரும் உங்களோட அத்தை பசங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்களா அந்த அத்தையா? ஆமாமா, என்னைக்காவது ஒரே ஒரு தடவையாவது அவளை பாத்திர மாட்டேன். நானு எத்தனை வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு அந்த ஏக்க நிறைவேறிச்சுமா. ஏங்க, அது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு. நல்ல நேரம் வரப்ப எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஆமா ராதா, ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை வருஷமா, ஒரு தடவையாவது உமையாலையும் முத்துவையும் பாத்திர மாட்டோமான்னு எப்படி ஏங்கி தவிச்சிருப்பேன். அவளை நான் பார்க்கும்போது பைத்தியக்கார மாதிரி. அவகிட்ட நான் சண்டை போட்டேன், அவளை எப்படி எல்லாம் பேசி நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு அவ தேடி வந்தா, அவளை போய் அசிங்கப்படுத்தி. ஆனா அந்த கடவுள் என் மேல ஏதோ கருணை காட்டி என் தங்கைய என் கூட சேர்த்து வச்சிட்டாரு. வருத்தப்படாதீங்க, எப்படியோ உங்க தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, அது போதும். அம்மா, அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா பேசினாங்களா?
நல்லா பேசுனாங்களாவா? எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம், என்ன ஏதுன்னு சீக்கிரம் பேசி முடிவெடுக்கலாம் சொல்லிருக்காங்க. அக்கா சூப்பர், ஆல் தி பெஸ்ட். அருமையா எழுதிருக்கீங்க, அத பாராட்ட தான் கூப்பிட்டேன். நீ என் தங்கச்சி வீட்டுக்கு மருமகளா போற நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, சந்தோஷமா இருக்கு. நல்லா இரு. செல்வி இங்க வா. நல்ல குணத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ஆண்டவா, நான் கேட்ட மாதிரி இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன். இனிமே நான் இல்லாம போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இவங்க மூணு பேரையும் அவங்க அத்தை உமா பாத்துக்குவாங்க. அவங்கதான் உங்க தங்கச்சின்னு எப்படிப்பா தெரிஞ்சது? இதோ இந்த போட்டோ வச்சுதாமா? இந்த போட்டோ அவங்க வீட்டுல மாட்டி வச்சிருந்தாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் உமா என் தங்கச்சிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுமா. இது என் அப்பா அம்மாவோட போட்டோமா. இது இல்லைனா தெரிஞ்சிருக்காதுமா. இது பாட்டி, இது தாத்தா. அது கொஞ்சம் குடும்பம். இந்த செல்வியோட கல்யாண போட்டோவையும் இங்க பக்கத்திலே மாட்டணும். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எப்படி இந்த செல்வி விஷயத்துல பிரச்சனை இருக்காது, அவங்க அப்பா போட்ட சண்டையில எல்லாமே முடிஞ்சு போயிடும், இனி இந்த பேச்சை எடுக்க மாட்டாங்க, நம்ம ரூட் கிளியர் ஆயிடும் நினைச்சிட்டு இருந்தா இந்த மணி நம்ம மாமாவா போயிட்டாரு. தாய் மாமா பொண்ணுங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பொண்ணையும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் சசி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. ஒரு பக்கம் செல்வினா, இன்னொரு பக்கம் சசி. என்ன பண்ண போறனும்? சசி தான் வேணும்னு சொன்னா குடும்பத்தை பகச்சுக்கிற மாதிரி ஆயிடும். இன்னொரு பக்கம் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சசியை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஏத்த பொண்ணு இவதான்னு எனக்கு தோணுது.
போலீஸ்காரி. ஏற்கனவே ஓ மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் சந்தேகப்பட்டவ. அப்படி பார்க்காதீங்க திலீபன், எனக்கு வெக்கமா இருக்கு. இது வரைக்கும் ஓ மேல அவளுக்கு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் ஒரு முழம் பூ வாங்கிட்டு வர வேண்டியதானே? செய்யாத தப்புல உன்னை சிக்க வைக்கணுங்கிறது கூட அவ திட்டமா இருக்கலாம். நீ தேவையில்லாம சசிரேகா பேசுறது பழகுறதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாந்துறாத. அம்மா வர சசிரேகா மேல சந்தேகத்துல இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவ போலீஸ்காரின்னு அம்மா சொன்ன வார்த்தை என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. ஷோ ஆண்டவா, எனக்கு ஏன் இவ்வளவு குழப்பம்? இதுல நான் என்ன முடிவெடுக்க போறேன்? சரிங்க சார், போன்ல யாரோ ஃபிகரோட கடலை வறுத்துட்டு இருக்காரு. கடலை வறுக்கறாரா? டேய், என்ன வெச்சு காமெடி கிமெடி ஒன்னும் பண்ணலையே. அதெல்லாம் இல்லக்கா, எல்லா வேலையும் முடிச்சு நாளைக்கு வந்து. தெரியும்டா, உங்களை பத்தியும் தெரியும், உங்க அண்ணனை பத்தியும் தெரியும். சும்மா நச்சுன்னு இருக்கிற ஃபிகர் நானே. ஐயம்மா, ஹாய், நான் நக்கல கால்ல விழுந்துருச்சுக்கா. அது சும்மா நச்சுன்னு இருக்கிற ஃபிகர் நானே. நான் போடுற ரூட்டுக்கே உங்க அண்ணன் மாட்ட மாட்டேங்கிறாரு. அவராவது கடலை வறுக்கறதாவது அவரு. சின்ன வேலைக்கு எந்த நட்டுக்கு எந்த ஸ்பேனர் போட்டு? செல்வம், செல்வம், என்ன என் கூட வாங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க? நீ வா, ஏன் சொல்றேன். என் நல்லா வர முடியாது, இங்க நிறைய வேலை இருக்கு. அப்போ என்ன விட உனக்கு வேலை தான் முக்கியமா? கண்டிப்பா. அப்போ நீ வரமாட்ட? அதான் அண்ணன் வரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல, கிளம்புக்கா காத்து வரட்டும். வர வைக்கிறேன்.